Hi guys, welcome back to our channel Online சமையலறை. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான சாம்பார் வடை அண்ட் தயிர் வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த வடை செய்யறதுக்கு ஒரு டம்ளர் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு எடுத்து அதே டம்ளர்ல ஒரு டம்ளர் துவரம் பருப்பு எடுத்துக்கோங்க. மெஷர்மெண்ட் கப் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்க எந்த கப்ல துவரம் பருப்பு எடுக்கிறீங்களோ அதே கப்லேயே பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க. இது தண்ணி ஊத்தி நல்லா வாஷ் பண்ணிட்டு குக்கர்ல சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு தக்காளி, 7-8 பல் பூண்டு, 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமா வெளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். 3 அளவுக்கு தண்ணி ஊத்தி வேக விடுங்க. ஒரு கப்ல கொஞ்சமா புளி போட்டு ஊற வச்சுக்கலாம். ஒரு கடாய் வச்சுட்டு கடாய் நல்லா காஞ்சதும் 2 ஸ்பூன் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. அது கூடவே 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 4-5 வரமிளகாய், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, கொஞ்சமா வெந்தயம், எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம சேர்த்த எல்லாமே கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. அதை வந்து தீய விட்டுறாதீங்க, டேஸ்ட் கெட்டு போயிடும். நம்ம வறுத்து வச்ச இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அது ஆறுனதுக்கு அப்புறமா பவுடர் பண்ணிக்கோங்க. கத்தரிக்காய், பீன்ஸ், முருங்கைக்காய், கொஞ்சமாக கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், கேரட், இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாயை வச்சுட்டு கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நார்மலாக குக்கிங்க்கு எந்த ஆயில் சேர்ப்பீங்களோ அதையே சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா சூடானதும் கடுகுளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகுளுத்தம் பருப்பு வெடித்ததும் தோல் உரித்து வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துட்டு வதக்கி விடுங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சிருக்க வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா வணக்கிட்டு 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமா பெருங்காய தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு வேக விட்டுடுங்க. தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க கத்திரிக்காயை இது கூட சேர்த்துக்கலாம். அது வேகிறதுக்குள்ள நம்ம ஏற்கனவே குக்கர்ல வேக வச்ச பருப்பை நல்லா மசிச்சுக்கோங்க. பாருங்க, பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்திருக்கணும், அப்பதான் சாம்பார் ரொம்ப டேஸ்டா இருக்கும்.
இதில் நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சிருக்க புளித்தண்ணியை சேர்த்துக்கலாம். புளித்தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சு வேக விடுங்க. காய்கறி முக்காவாசி வெந்ததும் நம்ம வேக வச்சு எடுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு சேர்க்கும் போது அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து அதையும் சேர்த்துக்கோங்க. சாம்பார் நல்லா கொதிக்க ஆரம்பித்ததும் நம்ம அரைச்சி வச்சுருக்க சாம்பார் பொடியை சேர்த்துக்கலாம். நான் எல்லா பொடியும் சேர்க்கல, 2 டேபிள்ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். இது வந்து அடுத்த டைம் நீங்கள் சாம்பார் செய்யும்போது போட்டு செஞ்சீங்கன்னா சாம்பார் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி சாம்பார் பொடியை அரைச்சி ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் சாம்பார் பண்ணும்போது இந்த மசாலாவை யூஸ் பண்ணிக்கலாம், ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த சாம்பார் வந்துட்டு சாம்பார் வடைக்கு மட்டும் இல்லை, தோசை இட்லி எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கு கூட சூப்பர் காம்போவாக இருக்கும், நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சின்ன துண்டு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து ஆப்ஷனபிள் தான், உங்களுக்கு வேண்டாம்னு தோணுச்சுன்னா வெல்லம் யூஸ் பண்ண தேவையில்லை. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க. உளுத்த பருப்பை வந்து ஒரு 1 ஹவர் முன்னாடியே ஊற வச்சு எடுத்திருக்கேன், அதை வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்றமாக அரைச்சிக்கோங்க, நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. உங்ககிட்ட உரல் இல்லை அப்படின்னா மிக்ஸி ஜார்லேயே கூட சேர்த்து அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சேர்த்து அரைக்க முடியும். 2-3 டைம் அரைச்சிக்கோங்க. அரைச்ச மாவில் தேவையான அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கலாம், அது கூடவே கொஞ்சமாக சீரகம், கொஞ்சமாக மிளகுத்தூள், அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையும் இந்த கூடவே சேர்த்துக்கிறேன். மாவை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இந்த பதத்துக்கு மாவை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுறாதீங்க, தண்ணி ஊற்றினா ரொம்ப தனித்தனியாக போயிடும். தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்க, ரொம்ப சூப்பராக வடை ரெடி ஆயிடுச்சு. இந்த வடையை வந்துட்டு சாம்பார் கூட தான் சேர்த்து சாப்பிடணும் அப்படின்லாம் இல்லை, வெறுமன் அப்படியே சாப்பிட்டாலும் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சாம்பார் வடையும் தயிர் வடையும் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தயிர் வடைக்குன்னு பெரிய ப்ராசஸ்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நார்மல் தயிரில் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த வடை மேலே அந்த தயிரை ஊற்றிட்டு பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த வீடியோவில் நம்ம 2 ரெசிபி பார்த்துருக்கோம். 2 ரெசிபியும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த சேனலோட வீடியோஸாக நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுன்னா உடனே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ணுற ஒவ்வொரு புது வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். Thanks for watching.